அகல முதல்ல எழுத்தெல்லாம் ஆடி பகவான் வளர்த்தே உலகு. ஞானத்தகப்பன் திருவள்ளுவர் மீது நான் கொண்டிருக்கும் மதிப்போ, வியப்போ, களிப்போ, காதலோ இக்கட்டுரையின் வாக்கியங்களுக்கிடையே வழிந்துவிடக் கூடாது என்பதில் கவனமாயிருக்கிறேன். ராகங்களுக்கு தேவையான மூச்சை மட்டும் புல்லாங்குழலுக்குள் பொசிவது போல மொழியின் சத்தியம் அனுமதிக்கும் உணர்ச்சிகளை கொட்டி மட்டும் இக்கட்டுரையை கட்டமைக்கிறேன். மனித நாகரிகத்தில் நிலைத்து நிற்கும் 10 நூல்களுள் திருக்குறளும் ஒன்று என்று சொல்வதற்கு நான் தமிழன் என்பது ஒரு தடையாக இருக்காது. ஆனால் ஏனைய மெய்நூல்களும் அறநூல்களும் காலங்கடந்து கரையேறி வந்ததற்கும் 1000 ஆண்டுகளை எதிர்நீச்சலிட்டு திருக்குறள் இன்னும் உயர்தனிச் சிறப்போடு ஓங்கி நிற்பதற்கும் ஒரு வேறுபாடு உண்டு. உலகத்தின் மெய்நூல்கள் பலவற்றை அரசு, மதம் என்ற தங்கத் தூண்கள் தாங்கி பிடித்தன. கிரேக்க ரோமானிய மெய்நூல்களை உள்வாங்கித்தான் ஐரோப்பிய சட்டங்களும் அமெரிக்க சட்டங்களும் இயற்றப்பட்டன. விவிலியத்தின் பழைய ஏற்பாட்டின் சாரம்தான் யூதர்களின் சட்டம். கன்ஃபூசியஸின் சமயவெளி சிந்தனைகளைத்தான் சீனாவின் ஹான் அரச மரபு அரச சமயமாக்கி அழகு பார்த்தது. திருக்குர்ஆனில் சொல்லப்பட்ட பல திருவசனங்களை இஸ்லாம் சட்ட வடிவாக்கி வாழ்வியலாக்க வழி செய்தது. பௌத்தத்தின் சில கூறுகளை அசோகர் அரசு அரசாணை செய்தது. அர்த்தசாஸ்திரம், மனுஸ்மிருதி இரண்டின் அடிப்படைகளையும் இந்துஸ்தானம் தன் ஆதிநாள் சட்டமாக அமைத்துக் கொண்டது. இப்படி எல்லா மெய்நூல்களையும் அரசர்களும் அரசுகளும் ஆதரிக்க திருக்குறள் என்ற ஞானப் பனுவல் மட்டும் தங்குவதற்கு தளமில்லாமலும் தாங்குவதற்கு தோள்கள் இல்லாமலும் வளிமண்டலத்தில் அலையும் ஒரு பனை ஓலையாய் காலமெல்லாம் மிதந்து திரிந்தது. திருக்குறள் ஓர் அனாதை அறிவு, தமிழர்களால் தள்ளி வைக்கப்பட்ட தங்கம், பல அரசர்கள் காணாமற் தொலைத்த கருவூலம், வேள்வி புகை கண்மூடியதால் காணப்படாத ஞான திருவோலை. திருக்குறளை தாங்கிச் சுமக்க மதங்களின் பீடங்கள் இல்லை, அரசுகளின் பல்லக்குகள் இல்லை. திருக்குறள் பேசப்பட்ட நிலப்பரப்புக்கே தமிழ்நாடு என்ற பேர் இல்லை. வாழ்முனையில் நீட்டிக்கப்பட்ட நெடுந்தேசம் இல்லை. திருக்குறள் எழுதப்பட்ட இனம் உலக மக்கட்பரப்பில் பேரினத் தொகுதி இல்லை. சத்தியத்தின் சார்பை மட்டுமே நம்பி ஒரு நூல் உலக அறிவின் உயரத்தில் ஓர் ஆதி இனத்தின் அடையாளமாக திகழ்கிறதென்றால் அது எங்கள் முப்பால் ஆசான் வள்ளுவரின் மூளைச்சாராய் விளங்கும் திருக்குறள் மட்டும்தான். இது எதையும் சார்ந்த நூலும் இல்லை, ஏதோ ஒரு மொழியின் சார்பு நூலும் இல்லை. பரிமேலழகர், நச்சினார்க்கினியர், அழகிய மணவாள முனிகள் போன்ற இடைக்காலத்து உரையாசிரியர்களும் சில மதாச்சாரியார்களும் வடமொழியின் நிழல்தான் திருக்குறள் என்று நிறுவப் போந்தனர். தத்தம் அறிவாற்றலுக்கும் வடமொழியே மூலம் என்று சொல்வதன் மூலம் தம் கல்வித் தகுதியை, புலமை புடைப்பை நிறுவிக்கொள்ள முயன்றனர். ஆனால் திருக்குறள் வடமொழியின் வழிநூல் அன்று. தர்மார்த்த காம மோட்சம், அதாவது அறம், பொருள், இன்பம், வீடு என்பதே வடமொழி நிரல் நிறை. ஆனால் அறம், பொருள், இன்பம் என்பதே தமிழர்தம் வழிமுறை.
வீடு என்பது தமிழர் மரபாக எஞ்ஞான்றும் கொள்ளப்படவில்லை. அறம், பொருள், இன்பம் கண்ணுக்கு தெரிந்த மண்ணியல். ஆனால் வீடு என்பது கண்ணுக்கு தோன்றாத விண்ணியல். இன்பமும் துன்பமும் அகமும் புறமும் பிறப்பும் இறப்பும் மண்ணியல் காணும் மனிதர்க்கே உரியன. வீடு என்பது கண்ணுக்கு சிக்காத கை கெட்டாத ஒரு கருத்தாட்டம். அதனால்தான் திருவள்ளுவர் வீடு என்ற இல்லாத வழி ஏகாமல் இன்பம் என்ற இயலும் வழியோடு நிறுத்தி கொண்டார். வீடு என்பது கண்ணுக்கு சிக்காத கை கெட்டாத ஒரு கருத்தாட்டம். அதனால்தான் திருவள்ளுவர் வீடு என்ற இல்லாத வழி ஏகாமல் இன்பம் என்ற இயலும் வழியோடு நிறுத்தி கொண்டார். அறம், பொருள், இன்பம் வீடடைதல் நூற்பயனே என்ற நன்னூலை பிற்காலத்து கடைச்செருகல் என்று கருதலாம். ஆனால் இன்பமும் பொருளும் அறனும் என்றாங்கு அன்போடு புணர்ந்த ஐந்திணை என்று தொல்காப்பியனார் முன்னெடுத்தோடும் முப்பொருள்தான் தமிழர் வழக்கு. அதுதான் அவர் வழிவந்த வள்ளுவர் இலக்கு. எனவே முப்பொருள் என்பது தமிழர்களின் தனி மரபென்றே பெறப்படும். ஒரு திருடன், ஒரு பிச்சைக்காரன், ஒரு கொலைகாரன், ஒரு விலைமகள் என்ற நான்கினம் கழிந்த ஒரு சமூகம்தான் மனிதகுலம் நீண்ட நாள் கண்டு வரும் நெடுங்கனவு. அந்த மாசற்ற உலகை ஒரு தனி மனிதராக உலகுக்கு ஒதிக்காட்டியவர் திருவள்ளுவர். சுட்டுக்காய்ச்சும் பொன்னிலிருந்து மாசுகள் உருகி கலன்று ஒழுகி ஓடுதல் போல வள்ளுவரின் பேரறிவு என்ற பெருஞ்சுடரில் வாழ்வின் மாசுகள் எரிந்து கழிகின்றன. அது லட்சியவாதம் என்று கூட கழிபேரறிவாளிகளால் கழிக்கப்படலாம். ஆனால் இன்று எட்டப்பட்டிருக்கும் எல்லா உயரங்களும் லட்சியவாதத்தின் கைக்குழந்தைகள்தாம். கடவுள் என்ற கற்பனாவாதத்தையே ஆழ்ந்து ஏற்றுக்கொண்டிருக்கும் இந்த ஆழி சூழ் உலகு திருவள்ளுவர் மீது மட்டும் தீண்டாமையை அனுசரிக்க முடியாது. திருவள்ளுவரை உலகப் புகழ்பெற்ற நூல்களோடு ஒப்பீடு செய்ய விழைகிறேன். இன்னோர் அறிவை குறைப்பதோ திருவள்ளுவரை உயர்த்துவதோ என் நோக்கமன்று. கால மதிப்பீடுகளில் வள்ளுவரின் கனிவும் கருணையும் மனித நாகரிகத்தின் மாண்பு கூட்டுவதை காட்டுவது மட்டுமே என் முயற்சியாகும். அர்த்த சாஸ்திரம் என்பது கௌடில்யர் படைத்த சமூக பொருளாதார அரச நீதி. நால் வருடத்திற்கேற்ற நடைமுறை வகுப்பதும் இருந்த சமுதாயத்தை இருந்தபடி காப்பதும் குற்றங்களையும் தண்டனைகளையும் வருணபேதம் பார்த்து வகைப்படுத்துவதும் அர்த்த சாஸ்திரத்தின் அடிப்படையாகும். அரசு ஊழியர்க்கான ஊதியத்தை வகுத்துக் கொடுக்கும் அதே அர்த்த சாஸ்திரம் விலை மகளிர்கான ஊதியத்தையும் விதித்து காட்டுகிறது. தாசிகளுக்கு ஊதியம் நிர்ணயிக்க வந்த கௌடில்யர் முதல் நிலை தாசிக்கு ஆண்டொன்றுக்கு 3000 பணம் என்றும் இரண்டாம் நிலை தாசிக்கு 1000 என்றும் மூன்றாம் நிலை தாசிக்கு 1000 என்றும் கருணையோடு படிகளக்கிறார். ஆனால் திருவள்ளுவரோ பரத்தமையிலிருந்து பெண்ணினத்தை மீட்டெடுக்கவே எழுத்தாணி ஏந்துகிறார். வரைவின் மகளிர் என்ற அதிகாரத்தில் பரத்தமை என்ற உலகத்தின் பழைய சந்தையை மொத்தத்தில் மூடிவிடுகிறார். விலை பெண்ணோடு ஒருவன் முயங்க நினைப்பது அறியாத பிணம் ஒன்றை இருட்டில் தழுவுவது போன்றது என்று கடுங்கற்பனை செய்கிறார். பொருட்பெண்டில் பொய்மை முயக்கம் இருட்டறையில் ஏதில் பிணந்தழியற்று என்று இழிவு செய்து கழிவு செய்கிறார். பொருளுக்காக ஒரு பெண் தன்னையே விற்கும் சதை சந்தை உள்ளவரை நாகரிக சமுதாயத்தை எந்த காலத்திலும் எட்டவையலாது என்ற நுண்ணரசியல் இதில் நூலாடுகிறது. பால் உறவு என்பதையே அவர் வெறுத்தாரில்லை, பால் உறவு சந்தையைத்தான் அவர் வெறுக்கிறார். அது மட்டுமன்று, பெண்டிரும் கள்ளுண்டு தள்ளுண்ட சமூகத்தில் கள்ளுண்டார் பிணத்திற்கு ஒப்பாவார் என்று எதிர்வினையாற்றிய முதல் மூளைக்காரர் திருவள்ளுவர். துஞ்சினார் செத்தாரின் வேறல்லர் எஞ்ஞான்றும்
நஞ்சுண்பார் கல்லுண்பவர் என்று குறள் கூறுகிறது. ஆட்சியாளர்களுக்கு ஒரு சொல், ஒன்று, மதுக்கடைகளை மூடிவிடுங்கள், அல்லது திருவள்ளுவர் சிலைகளுக்கு திரை போட்டு விடுங்கள். கார்ல் மார்க்ஸின் குரல் கேட்பதற்கு 1850 ஆண்டுகளுக்கு முன்பே பிச்சை எடுத்து உயிர் வாழும் நிலை ஏற்படின் உலகை படைத்தவன் அழிந்து போகட்டும் என்ற பொருளில், இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகையற்றியான் என்று செங்குரல் எழுப்பிய சிங்கம் திருவள்ளுவர். இந்த வகையில் தமிழ் பரப்பின் முதல் கலகக்காரர் திருவள்ளுவர் என்றே தெரிய வருகிறது. வைய தலைமை கொள்ளும் வலிமை கொண்டவன் மனிதன்தான். ஆனால் மனிதன்தான் இந்த பூமிக்கு கடைசியாய் வந்து சேர்ந்த மற்றும் ஓர் உயிரி. இன்னொரு மனிதனால் கொல்லப்படுவதையோ இன்னோர் உயிரால் கொல்லப்படுவதையோ எங்கனம் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டானோ, அப்படியே இன்னோர் உயிரை கொல்லும் உரிமையையும் அதிகாரத்தையும் அவன் அடைந்துவிடக் கூடாது என்பதில் வள்ளுவர் உயிர் நேசத்தின் உச்சம் தொடுகிறார். உயிர்கொலை குறித்து மனு தர்மம் 2 முரண்பட்ட கருத்துக்களை முன்வைக்கிறது. பசுவை வீணாக கொல்பவன் அப்பசுவின் ரோமங்களின் எண்ணிக்கை அளவுக்கு பசுவாக பிறவி எடுத்து மற்றவர்களால் கொல்லப்படுவான் என்று உயிர்கொலையை ஒரு ஸ்மிருதி தடுக்கிறது. புசிக்கத்தக்க பறவை விலங்குகளை வேள்விக்கோ தாய் தந்தையரின் நன்மைக்கோ ஒருவன் கொல்லலாம் என்று இன்னொரு ஸ்மிருதி உயிர்கொலைக்கு அனுமதியும் தருகிறது. ஆனால் வள்ளுவர் உயிர்கொலைக்கு எதிராக எந்த நிலையிலும் வளைத்து பேசாமல் நிலைத்து நிற்கிறார். அது பௌத்தத்தின் பார்ப்பட்டதோ சமணத்தின் சார்புற்றதோ தெரியாது. அவிர்பாகங்களை கொட்டி 1000 வேள்விகள் செய்வதை விட உண்பதற்கென்று ஓர் உயிரை கொல்லாதிருத்தல் உயர்ந்தது என்ற பொருளில், அவிசொறிந்து 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று என்று உயிர்களின் கருணை மனுவை ஒற்றை வழக்கறிஞராய் உலக நீதிமன்றத்தில் முன்வைக்கிறார். உயிர்க்கு உருகன் செய்யாமையே தவமென்றும், எவ்வுயிர்க்கும் செந்தண்மை பூண்டொழுகுவதே அந்தணம் என்றும் விரவி சொல்லி செல்லும் அறிவு செல்வர், உயிர் நேசமே மனித நாகரிகத்தின் உயர் அறம் என்று கல்வேர்களால் தாங்கப்படும் மலை போல உறுதியாய் ஓங்கி நிற்கிறார்.